சட்டப்பேரவையில் நேற்று உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கான மானிய கோரிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவையில் வைத்தார். இந்த துறை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் அதற்கான சட்டத்தை பேரவையில் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த ஆட்சியில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதல் மாநிலமாக செயல்படுகிறது என்றும், காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என்றும் கூறினார். கொரோனா காலத்தில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என்றும், காவல்துறை சுதந்திரமாக இருந்தது என்றும் அவர் கூறினார். பாரத பிரதமரும் சீன அதிபரும் சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் சந்தித்து பேசியதை நினைவு கூர்ந்த அவர் அப்போது காவல்துறை செயல்பட்ட விதத்தை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சி முடிந்த பிறகு தம்மிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டில் சிறப்பான வரவேற்பும் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டது என்று பாராட்டியதாக எடப்பாடி பழனிசாமி அவையில் தெரிவித்தார். மூன்றாம் கண் எனப்படும் சிசிடிவி கேமராக்கள் பல இடங்களில் சரிவர செயல்படவில்லை என்றும், அதை அரசு உடனடியாக சரி செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தொலைக்காட்சியில் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பும் போது பேரவையின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பு செய்திட வேண்டும் என்றார். கூட்டு பாலியல் தொடர்கதையாகிவிட்டது என்றும், அரசை நம்பித்தான் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் என்றும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், தற்போது காவல் உதவி செயலியை அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்றும், பெண்கள் இதை அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாகவும், பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்க வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார். விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், காவலர்களுக்கு சம்பள உயர்வை அளித்திட வேண்டும் என்றும், இரண்டாம் நிலை காவலர்களுக்கு பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். முன்னதாக விவாதத்தில் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், சேலம் வடக்கு ராஜேந்திரன், திருவள்ளூர் ராஜேந்திரன், திருச்செங்கோடு ஈஸ்வரன், பாபநாசம் ஜவாஹிருல்லா, காட்டுமன்னார்கோவில் சிந்தனை செல்வன், பெண்ணாகரம் ஜி கே மணி, ஸ்ரீபெரும்புதூர் செல்வ பெருந்தகை ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பதிலளிக்க உள்ளாா்.